ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணபடம்லேருந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ மே முப்பதாம் தேதி வந்து பார்த்தினா நாளைக்கு டிஎன்பிசி ஒரிஜினல் எக்ஸாம் மாடல் டூ வந்து பார்த்தினா நம்ம நாளைக்கு கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது மே முப்பதாம் தேதி வந்து பார்த்தினா நம்ம ஆல்ரெடி மே இருபதாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் தான் நம்ம மே முப்பதாம் தேதி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மே முப்பதாம் தேதி நான் போஸ்ட்போன் பண்ணியிருந்தேன் ஓகே இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணணும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட இது ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தினா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்போ அப்லோட் பண்ணுவோம் பார்த்தோன்னா நைட்டு எட்டரை மணிக்கு ஓகேங்களா ஸோ நம்ம மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுமோ அதே டைமிங் தான் ஓகேங்களா நைட்டு எட்டரை மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ மார்னிங் அப் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது மார்னிங் டென் ஓ கிளாக்கே கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதில் மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸும் ஐம்பது ஜிகே கொஷின்ஸும் நம்ம கொடுக்கறதுனால நைட்டு எயிட் தேர்ட்டி கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு நீங்கள் வந்து உட்காந்து அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கோ இல்லை விடிய காத்தால் எழுதுறதுக்கோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த எயிட் தேர்ட்டிக்கு நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு அனுப்பக்கூடிய அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அன்றைக்கு நைட்டும் எழுதலாம் அடுத்த நாள் விடிய எழுதலாம் இல்லை டே டைமில் கூட எழுதலாம் அடுத்த நாள் ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது பொறுமையாக நிதானமாக எழுதுங்க ஏன்னா மேக்ஸ் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கிறதுனால ஓகேங்களா சரி ஓகே இந்த எக்ஸாமுக்கு கம்பல்சரி அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வேக்கன்சி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேக்கன்சி நம்ம எப்பயுமே மென்ஷன் பண்ணுவோம் பார்த்திங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கு வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா டூ ஃபிஃப்டி ஓகேவா ஸோ இரநூத்தி ஐம்பது வேக்கன்சி தான் ஸோ இந்த இரநூத்தி ஐம்பது ரேங்க்குள்ளே யார் வரீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரின்னா போன தடவை வந்து பார்த்தோன்னா முந்நூற்றி முப்பதுன்னு சம்திங் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த தடவை இந்த தடவை வந்து பார்த்தினா இரநூத்தி ஐம்பது வேக்கன்சி தான் ஸோ டோட்டல் லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஒரு லெசன்ஸு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஐம்பது கொஷின் ஓகேவா ஸோ டோட்டலாக நூறு கொஷின் வேறு எதுவுமே கிடையாது இது நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரேங்க்குள்ள வர பாருங்க எபோ எயிட்டி மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு செப்பரேட்டாக வந்து இந்த இருபத்தி ஒரு லெசன்ஸ் பேஸ் பண்ணி முக்கியமான ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தினா உங்களுக்கு லைவாக வந்து விஜய் சார் இன்னைக்கு நைட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி அது ரிலேட்டடாக வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களை வந்து பார்த்தோன்னா அந்த இருபது லெசன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோன்னா லைவ் டெஸ்ட்டு என்னென்ன லைவ் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒன்ஸ் அப்லோட் பண்ணி அப்புறம் அந்த டைமிங் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிருஷ்ணபுடம்னு ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ